வெல்கம் டு வில்லேஜ் குக்கிங் ஸ்டைல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டுடேஸ் ரெசிபி பாவ் பாஜி மசாலா. அதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் வாங்க. பாவ் எடுத்து வச்சுருக்கேன், நான் மூணு பாவ் எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு, நாலு உருளைக்கிழங்கு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணுறதுக்கு, தக்காளி ரெண்டு தக்காளி, பச்சை பட்டாணி வேக வச்சு வச்சுருக்கிறேன். ஒரு குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். 100 கிராம் பட்டர், ஆனியன் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். பாவ் பாஜி மசாலா 2 ஸ்பூன், மிளகாத்தூள், சில்லி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கோரியாண்டர் பவுடர், தனியா பவுடர் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல கடாய் வச்சு, கடாய் ஹீட் ஆனோடனே பட்டர் போட்டு பட்டர் மெல்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். எடுத்து வச்சுருக்க ரெட் சில்லி பவுடர் இல்லை, அது 1 ஸ்பூன் போட்டுக்கணும். மஞ்சத்தூள், தனியாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஆனியனை அதில் போட்டு வதக்கணும். ஓரளவுக்கு வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும், அதையும் போட்டு நல்லா வதக்கணும். அப்புறம் 1/4 டம்ளருக்கு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. வச்சு அது தண்ணி கொஞ்சம் அந்த வெங்காயம் வேகிற வரைக்கும் விடணும். இப்போ தண்ணி சுண்ணு, ஓரளவுக்கு சுண்ண பிறகு வெங்காயம் வெந்திருக்கும். இதிலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி நல்லா போடணும், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் வேக வச்சு வச்சுருக்க பச்சை பட்டாணி, அப்புறம் 1 குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுடணும். கொத்தமல்லி, போட்டு மிக்ஸ் பண்ணிடணும் நல்லா. நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும். இப்போ ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த 4 பொட்டேட்டோஸும் இதில் போட்டுரும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாவ் பாஜி மசாலா 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை போட்டுருங்க. தேவையான அளவு உப்பு, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ 1 கப் தண்ணி, நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி 10 மினிட்ஸ்க்கு வேக வைக்கணும்.
டென் மினிட்ஸ் கழித்து தண்ணியெலாம் சுண்டி இப்படி இருக்கும். இப்போ இதை வச்சு இதை ஸ்மாஷ் பண்ணுறத வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடணும். இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா ஈவனாக ஸ்மாஷ் பண்ணிடணும். இப்போ பட்டர், மீதி வச்சுருக்க பட்டரை இதில் போட்டுடணும். போட்டு திருப்பியும் ஸ்மாஷ் பண்ணிடணும். இப்போ சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு வச்சுட்டு பட்டர்லாம் நல்லா மெல்ட் ஆகிருக்கும். இப்போ பாவ் பஜ்ஜி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லிலாம் போட்டு கார்னிஷ் பண்ண வேண்டியதுதான். இப்போ கல் ஹீட் ஆனோடனே பட்டர் போட்டு இந்த பாவை அதை வச்சிடணும். வச்சு ரொம்பலாம் வேக வைக்க வேண்டாம், ஓரளவுக்கு பிரட்டி போட்டு எடுத்துக்கலாம். பட்டர் ஆயில் எது வேணால் போட்டுக்கலாம். நான் பட்டர் போட்டிருக்கேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு, பாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாவ் பாஜி மசாலா ரெடி, பட்டர் போட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.